Hello guys, welcome to Queen's World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Figma ல வந்து ஆட்டோ லேアウト வச்சு எப்படி ஒரு லேண்டிங் பேஜ் பண்ணலாம் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸ்ரீதர் ஸ்ரீ அப்படின்றவங்க வந்து கேட்டிருந்தாங்க ஒரு ஃபுல் வெப்சைட்டு பண்ணி காமிக்க சொல்லியிருந்தாங்க. பட் வந்து ஃபுல் வெப்சைட்டு பண்ணோம் அப்படின்னா வீடியோ லென்த் வந்து ரொம்ப அதிகமாகவே போகும். ஸோ வந்துட்டு நான் லேண்டிங் பேஜ் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்றத வந்து நான் காமிக்கிறேன். அப்போ வந்து அதே ப்ராசஸை வந்து நம்ம ரிப்பீட்டடாக நம்ம ஃபுல் வெப்சைட்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஆட்டோலேயர் யூஸ் பண்ணி நம்ம கரெக்டாக பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நான் எப்படி டிசைன் பண்ணோம் அப்படின்றத வந்து நான் காமிக்கிறேன். நான் பேசிக் ஆட்டோலேயர் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் வந்து என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த ஆட்டோலேயர் கான்செப்ட் வந்து பாருங்கள், அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது வந்து பேசிக் வீடியோஸில் வந்து நான் போட்டிருப்பேன். ஃபிக்மா அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்குள்ளே வந்து இது இருக்கும். பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். பிகாஸ் இதில் வந்து நான் லேண்டிங் பேஜ் தான் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். அந்த பேசிக் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதை சொல்லும்போது உங்களுக்கு ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் நான் பண்ணுறேன் அப்படின்றது. சரி, இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக ஒரு டிசைன் பண்ண போகிறோம்னா என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங் ஸ்டெப் வந்துட்டு ஒரு ஃப்ரேமை தூக்கி வச்சு ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் வேணுமோ அது எல்லாமே நம்ம தூக்கி வச்சு டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் வந்து ஆட்டோலேயர் வச்சு ரெஸ்பான்சிவாக நான் பண்ணும்போது நான் என்னோட வே நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா ஃப்ரேம் வந்து நான் தூக்கி வைக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஒரு எலிமெண்ட்டாக வந்து பில்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நேவிகேஷன் பார்னு நம்ம எடுத்துப்போம். நேவிகேஷன் பார் எடுக்கும்போது ஹோம், ஒர்க், ரெஸ்யூம், அபவுட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெனு ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அந்த மெனுஸ் எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த மெனுஸ் எல்லாமே வந்து ஆட்டோலேயட்டாக ஃபர்ஸ்ட் வந்து நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். தென் வந்து லெஃப்ட் சைட் பார்ட்டுக்கு வந்து வரேன். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோகோ இருக்குது. அந்த லோகோவை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதையும் ஆட்டோலேயட்டாக கன்வெர்ட் பண்ணி லோகோ ப்ளஸ் மெனுஸ் இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜாயின் பண்ணி அது வந்து ஒரு ஆட்டோலேயட் ஃப்ரேமாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஆட்டோலேயட்டாக கன்வெர்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரேமாக மாற்றுறதுன்னு தான் ஒரு மீனிங். ஓகேவா, இப்போ நான் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் டெக்ஸ்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஹோம் அப்படின்னு நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு என்ன ஸ்டைலில் வேணும், என்ன ஃபாண்ட் வேணும், என்ன சைஸ் வேணும் அது எல்லாமே உங்களோட விஷ் தான். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு பேசிக்காக வந்து சிம்பிளாக நான் வந்து பண்ணிக்கிறேன். இதில் நான் செமி போல்டு எடுத்துக்கிறேன். தென் வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு 20 நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆட்டோலேயட்டாக கன்வெர்ட் பண்ணிட போகிறேன். ஷிஃப்டியே கொடுத்து ஆட்டோலேயட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ட்ரிக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து டூப்ளிகேட் பண்ணுறது வந்து ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுறேன். இதே வந்து தெரியாமல் நான் கர்சர் வந்து மேலே கீழே மூவ் பண்ணிட்டேன்னா அந்த அலைன்மெண்ட் வந்து மாறிடும்ல. அந்த அலைன்மெண்ட்டை கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அலைன்மெண்ட் வந்து எங்கேயுமே மாறாது, நம்ம ஒரே ஆங்கிளில் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ கரெக்டாக மாறும் பாருங்கள். என்னோடய கர்சர் மட்டும்தான் வந்து மேலே கீழேந்து போகும். இப்போ நான் கீழே கொண்டு வரலாம், எப்படின்னா அதுக்கு பாட்டமுக்கு கொண்டு வரேன்னு அந்த மீனிங். டாப்பு, லெஃப்ட்டு, ரைட்டு இந்த மாதிரி தான் போக முடியும். தவிர இந்த இடையில இந்த பார்ட்டில் வந்து என்னால் கொண்டு வர முடியாது. ஸோ வந்துட்டு நான் இதை வந்து லீவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த நேம் எல்லாமே நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஒர்க் ரெஸ்யூம் அபவுட். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா மெனுஸையும் வந்து நான் மாற்றிட்டேன். இதுக்கு வந்து என்ன ஸ்பேசிங் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ ஸ்பேசிங் வேணாலும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஒரு 40 வேணாம், 30 வந்து நான் வச்சுக்கிறேன். ஒரு ஒரு ஃப்ரேமுக்கு கேப் வந்து நான் எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னா 30 வந்து வச்சுக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேசிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட் வந்து வச்சுக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தென் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்டோலேட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து எல்லா மெனுஸ்க்கும் இடையில வந்து ஈக்குவல் ஸ்பேசிங் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ நான் இதெல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் ஏ வந்து நான் கொடுக்க போகிறேன். ஷிஃப்ட் ப்ளஸ் ஏ அப்படின்றது ஆட்டோலேயட், ஆட்டோலேயட் ஆடட். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஃபில் கலர் வந்து கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டே இருக்கட்டும், நான் கொடுத்துட்டேன். இது வந்து ஒரு ஃப்ரேம், ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஐக்கானில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா, இப்போ வந்துட்டு இதில் வந்து சென்டரில் வந்து நம்ம 30 ஸ்பேசிங் கொடுத்தோமா, ஈக்குவலாக எல்லாத்துக்கும் 30 இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணணும்னா டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட விஷ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் வந்து ஸ்டார்டிங் பண்ணும்போது ஒரு ஈக்குவலான ஸ்பேசிங்கில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கும். இல்லைனா ஒரு டெக்ஸ்ட் வந்து ஒரு ஹோமுக்கும் ஒர்க்குக்கும் இடையில வந்துட்டு 40 இருக்கலாம், ஒர்க்குக்கும் ரெஸ்யூமுக்கும் இடையில வந்துட்டு 30 இருக்கலாம். இந்த மாதிரி வந்து அலைன்மெண்ட் மாற சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ எவ்வளோ ஸ்பேசிங் வேணுமோ அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அவுட்லைன் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். மெனு பார் வந்து எனக்கு ஹைட்டு, ஐ மீன் பேடிங் நான் வந்து சொல்கிறேன். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து எவ்வளோ பேடிங் இருக்கணும் அந்த மாதிரி
ஓகேவா. இப்போ நான் இதை வந்து சூஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த லோகோ பார்ட் வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு வந்துட்டு நான் வந்து கேப்ஸில் வந்து கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம என்ன சைஸ் வேணுமோ அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து போல்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு 30 சைஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஷிஃப்டியை கொடுத்து ஆட்டோலேயட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டேன். ஃபில் கலர் வந்து கொடுத்துட்டேன். எவ்வளோ பேடிங் வேணுமோ அந்த பேடிங் வந்து நான் கொடுக்குறது அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதை சுற்றி லைட்டாக ஒரு சின்ன பேடிங் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ஃப்ரேமையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஷிஃப்ட் ஏ வந்து நான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு ஃபில் கலர் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ இதுக்கு இடையில வந்து நான் எவ்வளோ ஸ்பேசிங் வேணுமோ நம்ம குறைச்சிக்கலாம், இல்லை கூட்டிக்கலாம், என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த டிக்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், இந்த பிங்க் கலர் லைன் இருக்கா, இதுதான் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க ஸ்பேசிங். நான் எவ்வளோ வேணுமோ அதை கம்மி பண்ணணும், அதை டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து நேவிகேஷன் பாரை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு லைட்டாக டாப் டவுன் வந்து லைட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஹோல் ஆ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு மெனுக்கும் ஒரு ஒரு ஐட்டம்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபில் கண்டெய்னர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கண்டெய்னர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கொடுக்குறோம். ஃபில் கண்டெய்னர், இந்த ஃபில் கண்டெய்னர் தான் நம்மளுக்கு வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ரெஸ்பான்சிவாக ஆக்ட் பண்ணுறதுக்கு இதுதான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். தென் வந்து அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபில் கண்டெய்னர் வந்து நான் கொடுக்குறேன். எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஒரு ஒரு ஐட்டமையும் நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோலேயட்டாக வராது. இந்த ஃப்ரேமுக்கு நம்ம வந்து ஃபில் கண்டெய்னர் கொடுக்கல. ஸோ வந்து ஃபில் கண்டெய்னர் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம். எவ்வளோ வேணுமோ அதை நம்ம வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மொத்த ஃப்ரேமுக்கு இடையில வந்து ஸ்பேசிங் இருக்கா, அந்த ஸ்பேசிங் இல்லை இல்லை இப்போ நான் வந்து இதுக்கு இடையில இருக்க லெஃப்ட் ரைட் ஸ்பேசிங் வந்து நான் டிக்ரீஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இந்த பார்ட்டுக்கும் லைட்டாக நான் டிக்ரீஸ் பண்ணிடுறேன். இல்லை எனக்கு லெஃப்ட் ரைட் வந்து வேணும். ஸோ வந்துட்டு நான் லெஃப்ட் ரைட் பார்ட் வந்து நான்
இப்போ வந்து நான் கரெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா, கீழே இருக்க பாட்டம் பார்ட் வந்து ரெடி பண்ண போறோம். இதில் வந்துட்டு என்ன பண்ணால், இந்த நேமு சம் 3 பேராகிராஃப்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கோம்ல, இதை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டை வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன், டெக்ஸ்ட் சூஸ் பண்ணிவிட்டேன். நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு ஒரு போல்டில் வச்சுட்டு ஒரு 35 வந்து நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, இதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சைஸ் வந்து ஒரு 38 வந்து நான் வச்சுக்கிறேன். இதுவுமே போல்ட்லேயே இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்லை. அடுத்த பேரா வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். இதோட சைஸ் வந்து நான் எவ்வளோ வச்சுக்க போகிறேன் அப்படின்னா 20 தான் நான் வந்து வைக்க போகிறேன். எனக்கு வந்து போல்டு வேணாம், ரெகுலராக வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன் அந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டைலை வந்து. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் டைப் பண்ணிட்டேன், டைப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்மளுக்கு எவ்வளோ வித்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து இந்த வித் அளவுக்கு வந்து போதும் அப்படின்னு நினச்சேன்னா, நான் வந்து மாற்றிட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட்டாக நான் வந்து கொடுத்துக்க போகிறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் நான் கொடுத்துட்டேன். தென் வந்துட்டு வேறு ஏதாவது ஸ்பேசிங்ஸ், லைன் ஸ்பேசிங், டெக்ஸ்ட் ஸ்பேசிங், வேர்ட் ஸ்பேசிங், இந்த மாதிரி எது வேணுமோ அந்த ஸ்பேசிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு டெக்ஸ்ட்டாக வந்து ஆட்டோலேயோட நான் கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன். ஷிஃப்டியை கொடுத்து நான் ஆட்டோலேயோட கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அது எல்லாத்துக்குமே நான் வந்து ஃபில் கலர் வந்து நான் கொடுத்துட்றேன். என்ன கலர் வேணுமோ, ஃபில் கலர் வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஒரு ஃப்ரேமாக வந்து ஆட்டோலேயோட்டாக மாற்றின அப்புறம் இந்த ரெண்டு ஃப்ரேமையும் சேர்த்து இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட்டோலேயோட்டாக மாற்ற போகிறோம். ஷிஃப்டியை கொடுத்துட்டு அதுக்கும் நான் வந்து ஃபில் கலர் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃப்ரேமை வந்து கொடுக்க போகிறேன். இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ரெண்டு ஃப்ரேமை கன்வெர்ட் பண்ணோம்ல, அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணி ஷிஃப்டியே கொடுத்துடணும். அப்போ இது ஆட்டோலேயோட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ஃபில் கலர் வந்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்து இதுக்கு இடையில இருக்க ஸ்பேசிங் ஏதாச்சும் நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, அந்த ஸ்பேசிங் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேசிங் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில இருக்க ஸ்பேசிங் குறைக்கணும் அப்படின்னாலும் நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ நான் இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு மொத்தமாக இதை சுற்றி எனக்கு ஸ்பேசிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், லெஃப்ட் ரைட் எவ்வளோ ஸ்பேசிங் வேணுமோ அந்த ஸ்பேசிங்கை கொடுத்தாச்சு. டாப் ரைட் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு பொசிஷனில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து நம்ம வந்து ஆட்டோலேட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை ஃபில் கண்டெய்னர், ஃபில் கண்டெய்னர் இந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபில் கண்டெய்னர் வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெஃப்டில் இருக்க இமேஜ் வந்து நம்ம வைக்க போகிறோம். இந்த இல்லஸ்ட்ரேஷனை தூக்கி அப்படியே இங்கே வந்து ட்ரா பண்ணிவிட்டு
இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷிஃப்ட் ஏ வந்து கிளிக் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட்டோலையோட நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபில் கலர் வந்து நம்ம கொடுத்துட்டேன், இந்த பார்ட்டை வந்து ஃபிக்ஸ்டில் இருக்கா, இதை வந்து நம்ம ஃபில் கண்டெய்னர் கொடுக்குறோம். இமேஜஸ்க்கு எப்போவுமே நம்ம வந்து ஃபில் கண்டெய்னர் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ நான் வந்து கொடுத்து காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இமேஜ் வந்து அதோட கரெக்டான பொசிஷன் வந்து எப்படி சொல்கிறது, அதோட வித் அண்ட் ஹைட் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது அதோட இமேஜோட இதே மாறிடுச்சா, அதோட ஷேப்பே மாறிடுச்சு. ஸோ வந்து நம்ம எப்போவுமே அதை வந்து கொடுக்கக்கூடாது, ஓகேங்களா. இமேஜ் வந்து அதே பொசிஷனில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும், என்ன ஹைட் அண்ட் வித்தில் இருக்கணுமோ அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை சுற்றி நம்ம வந்து பேடிங் வேணும் அப்படின்னா பேடிங்கை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து டாப் அண்ட் பாட்டம் எவ்வளோ வேணுமோ அதையும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சென்டரில் எவ்வளோ ஸ்பேசிங் வேணாலும் அதையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஷிஃப்டியை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி சேம் ஃபில் கலர் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கொடுத்துட்டோமா. பட் இன்னொன்று ஒரே ஒரு என்ன இருக்குது அப்படின்னா, ஒர்க் இருக்குது அப்படின்னா, இப்போ தனித்தனியாக கொடுத்தோமா, இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணும்போது நம்மளால் ஃபில் கண்டெய்னர் ஆப்ஷன் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம ரெண்டு ஃப்ரேமையும், மேலே இருக்க ஃப்ரேமையும் நேவிகேஷனையும் கீழே இருக்க பாடி கண்டென்ட் பார்ட்டையும் நம்ம வந்து ஆட்டோலேட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்ன இருக்காது அப்படின்னா ஃபில் கண்டெய்னர் ஆப்ஷன் இருக்காது. ரெண்டு ஃப்ரேமை சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு என்ன வரும்னா ஃபில் கண்டெய்னர் ஆப்ஷன் வந்து வரும், ஓகேங்களா. இப்போ வந்து இதையும் நான் வந்து ஃபில் கண்டெய்னராக கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்டோலேட் ரெஸ்பான்சிவாக வருதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் வெப்சைட் வந்து டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா த்ரீ லேஅவுட்க்கும் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். அந்த லேஅவுட் அப்படின்றது என்ன அப்படின்னா டெஸ்க்டாப், டேப்லெட், அப்புறம் வந்து மொபைல் வியூ. இந்த மூணு லேஅவுட்டுக்கும் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். ஆனால் வந்து சில இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, சிலலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெஸ்பான்சிவாக பண்ணும்போது மூணு டிவைஸ்க்குமே வந்து ஓகேவாக இருக்கும், ஒரு டிவைஸ் பண்ணால் போதும், டெஸ்க்டாப் மட்டும் பண்ணால் போதும், டேப்லெட்டுக்கும் மொபைலுக்கும் ஓகே அப்படின்றாங்க. பட் வந்து ஃபிக்மாவில் வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஃப்ரேமை வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது, நான் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறேன், டெஸ்க்டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சைஸஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதே வந்து நான் வெறும் ஒரு இப்போ மேக்புக் ஏர் இருக்குது அப்படின்னா அதுக்கு மட்டும் டிசைன் பண்ணேன் அப்படின்னா மற்ற லேஅவுட்டுக்கு வந்து அது அட்ஜஸ்ட் ஆகாது. ஏன்னா இதில் வந்து ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், வித்தோ ஹைட்டோ, ஹைட் வந்து நம்ம கொடுக்கறது தான், வித்து வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது, அதேமாதிரி வித்து வந்து ரெடியூஸ் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஆட்டோலேட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த மாதிரி ஆட்டோலேட் யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா எல்லா டிவைஸ் டெஸ்க்டாப்பில் இருக்க எல்லா சைஸஸுக்குமே அது வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணும்போது கண்டிப்பாக மூணு லேஅவுட்டுக்குமே டிசைன் பண்ணி தான் ஆகணும். டேப்லெட்டுக்கும் மொபைலுக்கும் நம்ம கண்டிப்பாக டிசைன் பண்ணணும். ஏன்னா அதோட வியூ வந்து லுக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறலாம். இமேஜஸ் வந்து இப்போ இதில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்குது அப்படின்னா அது டாப் அண்ட் பாட்டமில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், டாப் டவுனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் வந்து இமேஜ் இருக்கலாம், இல்லை மேபி டெக்ஸ்ட் வச்சுட்டு கீழே இமேஜ் வைக்கலாம். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து டேப்லெட்டுக்கும் மொபைலுக்கும் பண்ணி தான் ஆகணும். நம்ம இதில் வந்து ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நம்மளால் நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து பண்ணுறோம், அவ்வளோதான். கீழே வந்து ஃபுல்லாக அவுட்லைன் வந்து பேடிங் வேணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அலைன்மெண்ட் இன்னும் நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதில் பட்டன் வந்து நான் ஆட் பண்ணலாம், சேம் ஆஸ் ஃபாலோ நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரியே நீங்கள் வந்து பட்டனும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் பண்ணும்போது கீழே வந்து பட்டன் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதை வந்து ஆட்டோலேட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு சேம் நீங்கள் அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்டெப்பாக ஃபஸ்ட் இந்த ரெண்டு பட்டனையும் ஆட்டோலேட் கன்வெர்ட் பண்ணும், தென் இது கூட இதை வந்து ஆட்டோலேட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டாக வந்து கிடைக்கும். இதே மாதிரியே நீங்கள் வந்து ஃபுல் வெப்சைட்ஸ்க்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். இமேஜுக்கு வந்து எப்போவுமே வந்து நம்ம ஆட்டோலேயர்க்கு வந்து இந்த ஷிஃப்டை கொடுத்து நம்ம பண்ணுவோம்ல, அதில் வந்துட்டு ஃபில் கண்டெய்னர் வந்து கொடுக்கக்கூடாது, ஓகேங்களா. இவ்வளோதான். ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் ஏதாச்சும் பேசிக் வீடியோஸ் தெரியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது, அதை போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம், நியூ கான்செப்டோடு நான் வரேன். தேங்க்யூ.